நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து, இந்த சரியான விகிதத்தின்படி உங்கள் வீட்டு உணவுமுறை நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் சாப்பிட்டுருக்கக்கூடிய எல்லா மாத்திரையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, படிப்படியாக குறைச்சி எல்லாமே நிரந்தரமாகவே நிறுத்திடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி சாப்பிட்டாலே போதும். அடிக்கடி மெடிக்கல் ஸ்டோருக்கு, டெய்லி மெடிக்கல் ஸ்டோருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடுவீங்க. 1460 மாத்திரை ஒரு வருஷத்துக்கு மட்டும். நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன விஷயம், வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி சாப்பிட்டாலே போதும். சுகர் மாத்திரையெல்லாம் என்ன பண்ணலாம், படிப்படியாக குறைச்சி நிறுத்திடலாம், நிரந்தரமாகவே நிறுத்திடலாம். கொலஸ்ட்ரால் மாத்திரையை படிப்படியாக குறைச்சி நிரந்தரமாகவே நிறுத்திடலாம். ஒரு நோய் எதனால் வந்ததோ, அந்த நோய் வந்த காரணத்தை சரி செய்தால் மட்டும்தான் அந்த நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். மறந்துடாதுங்க. சுகர் நோயினாலும் சரிதான், கெட்ட கொலஸ்ட்ரால் நோயினாலும் சரிதான், அதிக உடல் பருமனாலும் சரிதான், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சின்ன விஷயம்தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். உணவு முறை சரி பண்ணால் எல்லாமே சரி பண்ணிடலாம். ஐ டாக்டர் ஷீபன் கிவ் பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான்.